இந்த மாதிரி ஒரு வெள்ளை கலர் செவர் இருந்தால் போதும், வீட்லேயே உங்களால் செம்மையாக யூடியூப் ஸ்டுடியோ ரெடி பண்ண முடியும். இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. அப்புறம் ஒரு டபுள் சைட் டேப் வாங்கிக்கோங்க. அந்த டபுள் சைட் டேப்பை அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை சுற்றி ப்ராப்பராக வந்து ஓட்டிருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இடத்துல ப்ராப்பராக அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை வந்து க்ளீனாக ஓட்டிருங்க. நீங்கள் ஸ்ட்ரைட் லைனில் தான் ஓட்டுறீங்களா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நான் ஓட்டிருக்க அதே ஃபோட்டோ ஃப்ரேம் தான் நீங்கள் வாங்கணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்சது வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு எல்இடி ஸ்மார்ட் பல்ப் வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டு ஹோல்டரு, அதுக்கப்புறம் ஒரு ஜங்ஷன் பாக்ஸ். அதுக்கப்புறமா அந்த ரெண்டு ஹோல்டரில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் எல்இடி பல்பையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நானோட யூடியூப் வீடியோஸை டிஎஸ்எல்ஆர் கேமரா அண்ட் இந்த ஒரு ரிங் லைட் வச்சு தான் எடுப்பேன். அண்ட் நான் நின்றுட்டு தான் வீடியோ எடுப்பேன். ஸோ லைட்டை வந்து கொஞ்சம் மேலே தூக்கி வச்சிருக்கேன். அண்ட் இப்போ டிஎஸ்எல்ஆர் கேமராவில் அதோட ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். சும்மா தாறு மாறாக இருக்குது. அண்ட் இந்த லைட்ஸை நீங்கள் ஃபோன்லேயே கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச லைட் செட்டப் வந்து வச்சுக்கலாம். அண்ட் ஒருவேளை நீங்கள் உட்காந்துட்டு தான் வீடியோ பண்ணுவீங்க அப்படின்னா பின்னாடி ஒரு பீன் பேக் போட்டு அதே லைட் செட்டப்பில் ரிங் லைட் உங்கள் தலைக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா சும்மா தாறு மாறாக ஸ்டுடியோ எஃபெக்ட்ல வேற லெவலில் இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்ச எல்லா ப்ராடக்ட் லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் வந்து செம்மையாக ஸ்டுடியோ ரெடி பண்ணிக்கோங்க.